ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆகாஷ் 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுசுகி லவினஸ் 125cc ஸ்கூட்டர் வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைலா இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்து தெரிஞ்சுக்க போறோம். சுசுகி ஆல்ரெடி 125cc ல வந்து ரெண்டு ஸ்கூட்டர் வந்து சேல்ஸ் வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து சுசுகி ஆக்சஸ், இன்னொன்னு வந்து உங்களுக்கு சுசுகில ஃபோர் மேன். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு மாதிரி, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஹெவியா பாத்தீங்க அப்படின்னா பாடியோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு யூத்தை வந்து கவர் பண்ற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் எப்படி இருக்கு, வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர்ஸ்
ஸ்கூட்டரோட சைட் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்லாக் ஆப்ஷனோட வருது. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் இந்த ஸ்கூட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்களுக்கு சுசுகி ஈஸி ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூவல் லக்கேஜ் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மேலையும் கீழே சீட்டு கீழே இன்னொன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஃபுளோர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஈஸியா நீங்க வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூ சுசுகி அவினாஸ் 125cc ல உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ ஈஸியா நீங்க வந்து போன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனோட. அது மட்டும் இல்லாம சுசுகியோட ரைட் கனெக்ட் ஆப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதை நம்ம ப்ளூடூத் மூலமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து வெஹிக்கிளோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுலயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நோட்டிபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். சோ அது என்னென்ன சொல்லிட்டு ஒன்னா வந்து பாத்துக்கலாம். நம்மளோட போனை பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்டு கால்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளேலயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து காமிச்சிடும் யார் வந்து உங்களுக்கு மிஸ்டு கால் வந்து பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ஈஸியா வந்து பாத்துக்கலாம். அது போக நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து காலர் ஐடி அதாவது யார் வந்து கால் பண்றாங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேலயே வந்து தெளிவா வந்து காமிச்சிடும். கான்டாக்ட்ல சேவ் பண்ணிருக்க நேம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட். இது வந்து நார்மல் போன்ல லோக்கல் மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வரும். சோ அதை ஆட் வந்து வருது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நேமோட பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காமிச்சிருது. நெக்ஸ்ட் உள்ள ஃபியூச்சர் தான் ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் வாட்ஸ்அப் அலர்ட். எல்லா ஸ்கூட்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மெசேஜ் அலர்ட் இருக்கும். வாட்ஸ்அப் வந்து அவ்வளவு வந்து கொண்டு வரல யாருமே. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து வாட்ஸ்அப்ல தான் இப்போ இருக்கும். ஸோ அதனால இது வந்து அத்தியாவசிய தேவை. நெக்ஸ்ட் ஸ்பீட் எக்ஸிட்டிங் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்பீடு வந்து செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அலர்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்லும். ஸோ அதுவும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இடி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து காமிச்சிடும். எஸ்டிமேட்டட் டைம் அரைவல் எப்போ போய் நம்ம வந்து ரீச் ஆகும் அப்படி சொல்லிட்டு டைம் வந்து ஈஸியாக காட்டிடும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஷார்ட் டிஸ்டன்சிங் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் போனோட சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா டாப்ல டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்க வந்து சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வந்து சுசுகியில வந்து கொடுத்துருக்காங்க. நியூ சுசுகி அவினாஷோட கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 4 டைனமிக் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரீன், ரெட், பிளாக், அப்புறம் உங்களுக்கு ஒயிட். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேசிங் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சுசுகியோட ஃபேமஸான யூனிக் கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து ஜிக்சர்ல இருக்கும். அதே தான் வந்து உங்களுக்கு இதுல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரேஸ் எடிஷன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பாக்குறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் லுக் வந்து அப்படியே வந்து கொடுக்கும். ஏன்னா டிசைன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக் டிசைன் சுசுகியோட வந்து அப்படியே வந்து இதுல வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுசுகி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர்ல வந்து உங்களுக்கு ரேஸ் எடிஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ பாக்குறதுக்கு உங்களுக்கு சுசுகியோட யூனிக் டிசைன் வந்து அப்படியே வந்து ரிப்ளிகேட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மெட்டாலிக் ட்ரையான் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிக்ஸர்லையும் சரி எல்லா வெஹிக்கிளுமே சுசுகி வந்து அவங்களோட யூனிக் ஸ்டைல் கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கூட்டர்லயும் அந்த கலர் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ டோட்டலா உங்களுக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன் இந்த ஸ்கூட்டர்ல கிடைக்குது. இந்த ஸ்கூட்டரோட அரே மைலேஜ் வந்து உங்களுக்கு 57.22 கேம்பியல் வந்து கிடைக்குது. பட் ரியல் வேர்ல உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கிடைக்கும். நியூ சுசுகி அவினாஷ் 125cc வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து உங்களுக்கு டோட்டலா சுசுகி வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து உங்களுக்கு ப்ளூடூத் எடிஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு ரேஸ் எடிஷன் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் வந்து ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து 300 தான் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. அபிஷியல் பிரைஸ் வந்து சுசுகி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளூடூத் எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 86,700 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஸ் எடிஷன் வந்து ஜஸ்ட் 300 மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி 87,000 வந்து சேல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ்க்கு அந்த டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சுசுகியோட யூனிக் டிசைன் வந்து அந்த ஸ்கூட்டர்ல வந்து கிடைக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹோண்டா ஆக்டிவா 125, டிவிஎஸ்ல என்டார்க் 125, அப்புறம் சுசுகியில ஆக்சஸ் 125, ஹீரோல வந்து உங்களுக்கு மாஸ்டர் 125, அப்புறம் உங்களுக்கு ஹோண்டால கிரேசா 125. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸ். ஸோ ஹோண்டா ஆக்டிவா எதுக்கு பெஸ்ட் அப்படின்னா இன்ஜின் சூப்பரா இருக்கும், குட் நெட்வொர்க் சர்வீஸ் வச்சிருக்காங்க, மாடர்ன் டெக்னாலஜி அதெல்லாம் நல்லாவே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் காம்படிட்டர் வந்து உங்களுக்கு டிவிஎஸ்ல என்டார்க். அது வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டிவிஎஸ் சொல்லே தவிர சூப்பரா கொடுப்பாங்க. ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் காம்படிட்டர் வந்து உங்களுக்கு வந்து சுசுகி ஆக்சஸ்ல 125, குட் மைலேஜ் வந்து கிடைக்குது, குட் ரைட் குவாலிட்டி, அப்புறம் உங்களுக்கு சிட்டில ரைட் பண்ண ரொம்ப கன்வீனியன்ட்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோல மாஸ்டர் 125. ஸோ டிசைன் வந்து சூப்பராகவே இருக்கும். அது உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோட்டரா வந்து கிடைக்குது, எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லர் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹோண்டாலே உங்களுக்கு கிரேசா 125 இருக்கு. அது உங்களுக்கு இன்ஜின் நல்லா இருக்கும், ரைடிங் ஹேண்டிலிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கஸ்டமேட்டரோட உங்களுக்கு வண்டி சூப்பராகவே இருக்கு. யமஹா ஃபாஸினோ 125cc ஹைபிரிட்ல வந்திருக்கு. அது வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் அதுலயே புதுசா வந்து உங்களுக்கு வந்து ரேல இசட்ஆர் 125cc எஃப்ஐ ஹைபிரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க யமஹா. அதுவும் வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கான டீடைல்டு வீடியோ வந்து ஃபுல்லா தெளிவா வந்து போட்டிருக்கேன் எப்படி ஸ்கூட்டர் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மேல லிங்க் கொடுக்குறேன் இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. நியூ சுசுகி அவினாஷ் 125cc-யோட டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணி என்ன
ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல அப்படி சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே இந்த ஸ்கூட்டரை பற்றி டீட்டெயில்டாக எல்லாமே வந்து எடுத்து சொல்லியிருந்தோம். அதனால இந்த ஸ்கூட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே இந்த வீடியோவில் வந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சுசுக்கியில் 125cc அவினாஷ் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்கூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உடனே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.